இந்த வீடியோல நம்ம குளோரோஃபைட்டா கீழ இருக்கிற ஆல்காக்களோட பண்புகளை பத்தி நம்ம பார்க்க போறோம் பொதுவா இது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா இவங்க எல்லாம் நன்னீர் வாசிகள் தான் அதாவது நல்ல தண்ணியில தான் இந்த ஆல்கக்கள் பெரும்பாலும் காணப்படுகிறது கடல்ல ஒரு சில ஆல்காக்கள் இருக்கு அது மூணே வகைதான் அல்பா காலர்பா கிளாடோஃபோரா இந்த மூ இந்த குளோரோஃபைட்டா வகுப்புல இந்த மூணு ஆல்காக்கள் மட்டும்தான் கடல்ல வசிக்குது மத்த எல்லாமே நல்ல தண்ணியில மட்டும்தான் இருக்கும் குளோரோபைட்டாவோட தாவர உடலம் பார்க்கலாம் இந்த வகுப்புக்கு கீழே இருக்க ஆல்காக்கள் கிட்ட ஒற்றை இருந்து பல செல் வரைக்கும் இருக்கு ஒற்றை செல்லா இருந்துச்சு அப்படின்னா அது தனித்து வாழலாம் இல்லைன்னா தொகுப்புகளாகவும் வாழலாம் இதே பல செல் உயிரியா இருந்துச்சுன்னா அதோட உடலம் கிளைத்து இருக்கலாம் கிளைக்காமல் இலை உடலங்களாகவும் இருக்கலாம் மொத்தத்துல இதோட உடலம் பார்த்தோம்னா ரொம்பவே சிம்பிள் ஸ்ட்ரக்சர் இவங்க கிட்ட இருக்கிற நிறமிகள் என்னன்னா பச்சையம் ஏ பி சாந்தோஃபில் கரோட்டின்ஸ் காணப்படுது அடுத்ததா இதோட சேமிப்பு பொருள் தரசம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதோட செல் அமைப்பு வந்து உயர் தாவரங்கள்ல நம்ம கிரானம் தைலகாய்டு அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இங்க காணப்படுற பசுங்கணிகத்துல இருக்கிற ஸ்ட்ரக்சரை நம்ம பைரினாய்டு அப்படின்னு சொல்றோம் செல் சுவர் பார்த்தோம்னா இங்க செல்லிலோசனால் ஆன தெளிவான செல் சுவர் தான் இந்த வகுப்பு ஆல்காக்கள் கிட்ட காணப்படுது இனப்பெருக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா பால் இனப்பெருக்கத்துல ஐசோகெமில இருந்து ஊகெமி வரைக்கும் நடக்குது இன உறுப்புகள் ஹாப்லாய்ட் டைப்ல தான் இருக்கு சந்ததி மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒத்த சந்ததி மாற்றம் தான் காணப்படுது இந்த குளோரோபைட்டா வகுப்பை பிரிட்ஜ் ஒன்பது துறைகளா பிரிச்சிருக்காரு என்னென்ன அப்படின்னா வால்வோ கேல்ஸ் குளோரோ காக்கேல்ஸ் யூலோ த்ரிகேல்ஸ் கிளாடோ ஃபோரேல்ஸ்

இனப்பெருக்கம் வாழ்க்கை வட்டம் கேட்டிருப்பாங்க இந்த மூணு ஆல்காக்களை பத்தி தான் நம்ம அடுத்தடுத்த வர வீடியோக்கள்ல பார்க்க போறோம் குளோரல்லா கேரா ஊகேனியம் இந்த மூணு முக்கிய ஆல்காக்கள் குளோரோஃபைசிலிருந்து அடுத்த அடுத்த வீடியோல உங்களுக்கு நாங்க சொல்ல போறோம் காத்துட்டுருங்க நன்றி வணக்கம்